வெல்கம் டு த சேனல் உயிருக்குள் உறைந்தவளே எபிசோட் நம்பர் ஃபோர்ட்டி இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் இபி டெயில் டேமேன் ஷீட்ஸ் ஆஃப் இபி காதல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க எபிசோட்குள்ளே போகலாம் சீன் ஸ்டார்டிங் அட் பீச் ஆதி என்னால் பாப்புவை மறக்க முடியலடா ஷியாம் ஷாக் வாங்க ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக் போயிட்டு வந்து பார்ப்போம் ஃப்ளாஷ்பேக் ஆதி சின்ன வயசில் பாப்புவை லவ் பண்ணுவார் பாப்பு வேறு யாரும் இல்லை பார்வ தான் பாப்பு பட் ஆதிக்கு பார் பேர் தெரியாது அவர் பார்வை பாப்பு தான் கூப்பிடுவார் ஆனால் பாருக்கு ஆதியே தெரியாது ஆதி பார்வை ஒன் சைடாக லவ் பண்ணார் ஆதிக்கு பார் கண் ரொம்ப பிடிக்கும் அந்த கண்ணை தான் லோகோவாக வச்சுருக்காரு லவ்வை அவர் சொல்லலை ஆனால் இனியும் லவ் பண்ணுறாரு ஃப்ளாஷ்பேக் ஷியாம் என்னடா சொல்கிற அது என்னால் அவளை மறக்க முடியலை அந்த லோகோவும் அவள் கண்ணுன் தான் ஷியாம் அதி இனிதான் லவ்வ சொல்லலையே அதி ஆமாம் ஆனால் நான் அவளை தேடி கண்டுபிடிச்சி என் லவ்வ சொல்ல போகிறேன் மீ அதுக்கு அவசியம் இல்லை ஏன்னா நீங்கள் உங்கள் பாப்பை தான் கல்யாணம் பண்ணியிருக்கீங்க மாமா ஷாம் அதி நீ என்ன பேசுகிறேன்னு தெரிஞ்சுதான் பேசுகிறியா அது ஆமாம் தெரிஞ்சு தான் பேசுகிறேன் ஷாம் ஆதி உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு இப்போ எப்படிடா ஆதி அதை நான் அதான் நான் அவ்வளோ டிவோர்ஸ் பண்ண போறேனே அப்புறம் என்ன ஷாம் ஆதி நான் அன்னைக்கு உன்னை சமாதானப்படுத்ததான் நீ சொன்னதுக்கு ஓகே சொன்னேன் அது இங்கே பாரு நான் என்ன என் முடிவில் உறுதியாக இருக்கேன் நான் அவ்வளோ டிவோர்ஸ் பண்ணிவிட்டு பாப்பை தேடு கண்டுபிடிச்சி கல்யாணம் பண்ண போகிறேன் ஷாம் அது உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா அது ஆமாம் தான் பிடிச்சிருக்கு அவள் மேலே பைத்தியம் போதுமா ஷாம் அது நீ பேசினதில் லாஜிக்கே இல்லை நீ எப்படி அவ்வளோ கண்டுபிடிப்ப உனக்கு அவள் பேரும் தெரியாது ஆதி அதை நான் பார்த்துக்குறேன் எனக்கு நம்பிக்கை இருக்குது நான் அவ்வளோ கண்டுபிடிப்பேனு ஷாம் ஆனால் ஆதி தங்கச்சி பாவண்டா ஆதி அப்போ நான் பாவம் இல்லையா இத்தனை வருஷம் நான் அவ்வளோ லவ் பண்ணுறேன் எனக்கு என் லவ் மேலே நம்பிக்கை இருக்குது நான் அவ்வளோ கண்டுபிடிப்பேன்னு ஷாம் உங்கள் அம்மா கிட்டே என்ன சொல்லுவேன் அது உண்மையே சொல்லணும் ஷாம் என்ன உண்மையை சொல்ல போகிற அது நான் பாப்பு கண்டுபிடிச்சிட்டு அம்மா கிட்டே நான் இவ்வளோ லவ் பண்ணுறேன்னு சொல்லுவேன் சாம் அதி நீ இப்படி பண்ணால் ஒரு பொண்ணோட வாழ்க்கை போகுண்டா ப்ளீஸ் நீ பாப்பு மறந்துடு அது என்னடா பேசுகிற என்னால் அவ்வளோ அவ்வளோ சீக்கிரமாக மறக்க முடியாது அவன் ஏன் உயிர்டா நான் தான் சொன்னேன்ல எனக்கு இந்த கல்யாணம் வேணான்னு நீ கேட்டியா சாம் நீ இந்த ரீசனாக சொல்லியிருந்தா சொல்லியிருந்தால் கல்யாணத்தை நிறுத்தி எனக்கு நீ இனியும் பாப்பு லவ் பண்ணுறோன்னு தெரியாது நீ ஏண்டா சொல்லலை அது எனக்கு இப்போ யாரை பற்றியும் கவலை இல்லை எனக்கு என் பாப்பு பாப்புணும்னா ஆதி தங்கச்சி ஆ இங்க பாரு நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன் நான் எப்படியாவது என் பாப்பு கண்டுபிடிப்பேன் நீ எனக்கு ஹெல்ப் பண்ணுற ஷாம் டே எப்படிடா நீ ஒரு பொண்ணு வாழ்க்கையை பற்றி யோசிச்சு பாருடா அது அப்போது உனக்கு ஏன் வாழ்க்கை எப்படி போனாலும் பரவாயில்லையா ஷாம் இல்லை அதி நான் என்ன சொல்ல வரேன்னா அது போதும் நிறுத்து இதுக்கு மேலே எதுவும் பேச வேண்டாம் வா போகலாம் ஷாம் சரி அட் அக்கிலா ஹோம் ஷியாம் ஆதி வீட்டுக்குள்ளே வராங்க அருண் ப்ரோ வந்துட்டியா பாவம் ப்ரோ அண்ணி அழுதுகிட்டே இருந்தாங்க நீ போய் அண்ணியை பாரு ஷியாம் ஆமடா நீ ஃபஸ்ட்டு போய் பாரு பாருவ ஆதி சரின்னு ரொம்ப கூடாரு அருண் ஷியாம் என்ன ஆச்சு ப்ரோ கிட்டே பேசுனியா ஷாம் பேசுனண்டா அருண் ப்ரோ என்ன சொன்னார் ஷாம் பீச்சில் ஆதி சொன்னதை எல்லாத்தையும் சொல்கிறாரு ஐஷோ அருண் ஷாக் அருண் ஷாம் என்ன சொல்ற ப்ரோ ஒரு பொண்ண லவ் பண்ணாரா ஷாம் ஆமாடா? ஐஷோ ஆதி ஒரு பொண்ண லவ் பண்றாரா என்னால நம்பவே முடியல அருண் ஆமாம் அந்த பொண்ணு யார் சாம் தெரியலடா அருண் அந்த பொண்ணு பேர் சாம் எதுவும் எங்களுக்கு தெரியாதுடா அருண் அப்புறம் எப்படி ப்ரோ கண்டுபிடிப்பார் சாம் தெரிலடா சரி பார்ப்போம் என்ன தான் நடக்குதுன்னு ஐ திங்க் ஸோ உங்கள் குழப்பம் கிளியராக இருக்குன்னு நினைக்கிறேன் இப்போது உங்கள் கொஸ்டினுக்கு எல்லா ஆன்சரும் கிடச்சிடுச்சா அப்கமிங்கில் இனியும் சூப்பரான விஷயம் காத்துட்ருக்கு எப்போது ஆதிக்கு பார்வை தான் பார்ப்போன்னு தெரிய வரும் எப்படி ஆதி பார்வை தான் பார்ப்போன்னு கண்டுபிடிப்பார் கண்டுபிடிச்சி அவரை லவ்வை சொல்லுவாரா இல்லை மாட்டாரா இதை எல்லாத்தையும் நீங்களும் வெயிட் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் To be continued, thanks for watching. Bye bye. I got so much motherfucking design on right now.